என் பேர் சரவணன். நான் வந்து காரியாபுரத்துலேருந்து வரேன். அது வந்து விருநாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கூகுள் கூகுள் பார்த்து வந்தேன். யூடியூப் அப்புறம் கூகுள் ரெண்டையுமே பார்த்து வந்தேன். இங்கே வந்தோடனே பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுபோக இது வந்து ஒன் பை ஒன் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க ஒன் பை ஒன்னாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதில் வந்து ஐசி ரீபாலிங், இஎம்சி ரீபாலிங், அப்புறம் ஆடியோ ஆடியோ எப்படி செக் பண்ணுறது, மைக்கு ஸ்பீக்கரு எப்படி செக் பண்ணுறது, மதர் போர்டு காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறது, எல்லாமே அவங்க ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வர வர கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு நல்ல இடத்துல அவங்களே ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க மதுரையிலேயே. என்னால் முதல்ல கேட்டதுனால எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பவர் ஐசி ரீபால் வந்து ரொம்ப எல்லோரும் ஈஸியாக நினைக்கிறாங்க, ஆனால் அதுதான் இல்லை. எனக்கு வந்து பவர் ஐசி ரீபால் வந்து பண்ணி முடியறதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இஎம்சி ரீபாலும் அப்படி தான், எனக்கு வந்து 7 நாள் ஆயிடுச்சு இஎம்சி ரீபால். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி யூஎஃப்எக் பாக்ஸில் வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்றதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒர்க் கண்டிஷன்லேயே வச்சு, அப்புறம் மொபைலில் ஹீட் சிங் இது ஹீட் சிங் வச்சு பண்ணியிருந்தேன். அதை நான் மொபைல் ஆன் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஜம்பர் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க இஎஃப்ஐ பாக்ஸ் வழியாகவே. அப்புறம் அதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் ஒரு நாலு நாள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு முதல் நாளாக வந்தேன். அப்புறம் ஒன் பை ஒன்னாக நடத்த கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் கூகுளில் கொஞ்சமாக ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து ஒன் பை ஒன்னாக அது என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே நாளாக நாளாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மொபைல்னால் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவ்வளோதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்போ அதனால் தேங்க்ஸ் டு யூ கிரியேட்டர்ஸ், தேங்க்ஸ் டு யூ.